ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தை நம்ம எட்டிலிருந்து டெலஸ்கோபிக் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். அதை கிட்ட போய் ஆய்வு பண்ணுறதுக்காக வியாழன் கிரகத்தையும் அதோடைய நிலவுகளையும் ஆய்வு செய்யறதுக்காக நாசா ஜூனோ அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்படியே அந்த விண்கலம் செப்டம்பர் 7ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோவை இப்போதான் விஞ்ஞானிகள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஜூபிட்டருடைய மேற்பகுதியில் ஜெட் N7 அப்படிங்கிற பகுதியை சுமார் 7700 கிலோமீட்டர் மேலிருந்து இந்த விண்கலம் ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஜூபிட்டர் வந்து ஒரு கேஸ் ஜெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க வாயுவால் ஆன ஒரு கிரகம். அந்த கிரகத்துடைய அட்மாஸ்பியர் மேற்பகுதியில் நிறைய கிளவுட்ஸ் இருக்கும். மேற்பரப்பில் நிறைய பெரிய பெரிய சுழல்கள் புயல்கள் நம்ம கூட பார்க்கலாம். அப்படிதான் விஞ்ஞானிகள் இந்த போட்டோவை ஜூம் பண்ண அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா ரெண்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் தெரியற மாதிரி ஒரு உருவம். இந்த மேகக்கூட்டங்கள் மேக புயல் இதெல்லாம் சுழன்று ஒரு முகம் மாதிரியான அமைப்பை உண்டாக்கியிருக்கு. இந்த மேகக்கூட்டங்கள்லாம் டைனமிக்கா மூவ் ஆயிட்டு இருக்கிறதால இது ஒரு டெம்பரவரி தான். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இந்த பேட்டர்ன் இருக்காது. ஏற்கனவே வாய் கொஞ்சம் குழையிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா முகம் கலைய ஆரம்பிச்சிடும். எனவே ஜூபிட்டர் மேல ஏற்பட்ட ஒரு இயற்கை ஓவியத்தை ஜூனோ சூப்பரா கேப்சர் பண்ணிருச்சு.